இந்த வீடியோல மரபியல் குறைபாடுகள் அல்லது ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது லாஸ்ட் வீடியோல நம்ம கேரியோடைப்பிங் பார்த்தோம். கேரியோடைப்பிங்ல வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங் அப்படின்னு 5 பாயிண்ட்ஸ் பார்த்தோம். கேரியோடைப்பிங்கினுடைய 5 பயன்கள், அதுல பால் ஆனா பெண்ணானு கண்டுபிடிக்க பயன்படுகிறது, அனியோப்ளாய்டி கண்டுபிடிக்க பயன்படுகிறது, மரபியல் நோய்கள் இருக்கிறதா என்பதை கண்டறிய பயன்படுகிறது அப்படின்னு பார்த்தோம். அந்த மரபியல் நோய்கள் என்னென்ன, எப்படி வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜெனட்டிக் டிசார்டர்ஸ். அப்போது ஜெனட்டிக் அல்லது மரபியலினுடைய அடிப்படை அலகு என்ன அப்படின்னு கேட்டால் ஜீன்கள். ஜீனுனா என்ன, டிஎன்ஏயில் குறிப்பிட்ட ஒரு துண்டு, ஏ செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏ விச் கோட் ஃபார் அ ப்ரோட்டீன். ஒரு புரதத்தை உருவாக்கக்கூடிய டிஎன்ஏயின் ஒரு பகுதி ஜீன் எனப்படும். அப்போ அந்த டிஎன்ஏயில் அல்லது ஜீனில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், திடீர் மாற்றங்கள், திடீர் மாற்றம் அப்படின்னு சொன்னால் மியூட்டேஷன். வாட் இஸ் மியூட்டேஷன், சடன் சேஞ்ச் விச் அக்கர்ஸ் த டிஎன்ஏ அல்லது ஜீன் எடுத்துக்கோமே, ஜீன் எடுத்துக்கோ, ஜீனில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போ ஜீன் அப்படிங்கும்போது இட் மே பி அ டாமினன்ட் ஜீன் ஆர் அ ரிசஸிவ் ஜீன். ஒரு ஓங்கு ஜீனாக இருக்கலாம், ஒடுங்கு ஜீனாக இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட பண்பை தருவது ஓங்கு ஜீன் அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த ஓங்கு ஜீன் ஏதோ ஒரு காரணத்தினால ஒடுங்கு ஜீனாக மாறும் பட்சத்தில் குறைபாடு ஏற்படுகிறது, ஜீனில் குறைபாடு ஏற்படுகிறது. அந்த ஜீன் குறைபாடு அல்லது மியூட்டேஷன் மரபியல் நோய்களை உருவாக்குகிறது, அல்லது குரோமோசோமல் அபரேஷன்ஸும் உண்டாக்கும். குரோமோசோமல் அபரேஷன்னா லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னேன் என்னெல்லாம், அடிஷன், டெலிஷன், டிரான்சிஷன், டிரான்ஸ்லொகேஷன், டிரான்ஸ்வர்ஷன், இதெல்லாம் குரோமோசோமல் அபரேஷன்ஸ். அதே மாதிரி அனியூப்ளாய்டி, அதாவது சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல் குரோமோசோம் அப்படின்னு சொல்லும்போது 46 குரோமோசோம் இருக்கணும், அதுக்கு பதிலாக 45, 46, 47, 48, இது இந்த மாதிரி வேறுபாடுகள் இருந்தாலும் மரபியல் நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போது மரபியல் நோய் ஏற்பட வாய்ப்பு என்னெல்லாம், பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்தா, ஃபஸ்ட் பாயிண்ட் மியூட்டேஷன், திடீர் மாற்றம் ஏற்படலாம். ரெண்டாவது குரோமோசோமல் அபரேஷன்ஸ்னால ஆடிஷன், டெலிஷன் அதெல்லாம் சொல்லியிருக்கணும், அதனால ஏற்படலாம். குரோமோசோம் புரட்சிகளால் நோய்கள் ஏற்படலாம், மரபியல் நோய்கள். மூன்றாவது என்ன பார்க்குறோம், அன்யூப்ளாய்டி, குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்போது இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இந்த மியூட்டேஷன் இருக்குல்ல, திடீர் மாற்றம், திடீர் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய்களை மெண்டீலியன் குறைபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். குரோமோசோம் எண்ணிக்கை அல்லது குரோமோசோம் பிறட்சிகள் அதனால் ஏற்படக்கூடியதை குரோமோசோமல் அப்னார்மாலிட்டிஸ் அல்லது குரோமோசோம் பிறட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது ஜெனட்டிக் டிசார்டர் அல்லது மரபியல் குறைபாடுகள், மரபியல் குறைபாடுகளுக்கு காரணம் 3, முக்கியமான காரணங்கள் 3 பார்க்குறோம். அப்போ அதில் முதல் காரணம் வருதுல்ல, ஜீன் மியூட்டேஷன், ஜீன் திடீர் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய நோய்களை, மரபியல் நோய்களை மெண்டீலியன் குறைபாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த 2 வருதே, குரோமோசோம் பிறட்சிகளாலும் குரோமோசோம் எண்ணிக்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாலும் வரக்கூடிய குரோமோசோம் அப்னார்மாலிட்டிஸ் அப்படின்னுமோ சொல்கிறோம். இந்த குரோமோசோமல் அபரேஷனில் வரக்கூடியது மெண்டீலியன் டிசார்டர்லையும் வரும். இப்போ நம்ம இந்த மெண்டீலியன் டிசார்டர் அல்லது மெண்டலின் குறைபாடுகளில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த 4 நம்ம கொஞ்சம் படிக்கணும். அதில் தலசீமியா, ஃபீனைல் கீட்டனூரியா, அல்பினிசம், ஹண்டிங்ஸ்டன் கோரியா. தலசீமியா, ஃபீனைல் கீட்டனூரியா, அல்பினிசனத்துக்கு தமிழில் நிறமி குறைபாட்டு நோய், ஹண்டிங்டன் கோரியா, இந்த 4 மெண்டீலியன் குறைபாடுகள். இந்த 4 முதல் 3 இருக்கு பார்த்தீங்களா, தலசீமியா, ஃபீனைல் கீட்டனூரியா மற்றும் நிறமி குறைபாட்டு நோய் அல்லது அல்பினிசம், இந்த 3 ஆட்டோசோமல் ரிசஸிவ் ஜீனால ஏற்படக்கூடிய, இந்த லாஸ்ட் மட்டும் ஹண்டிங்டன் கோரியா மட்டும் ஓங்கு ஜீனால் ஏற்படக்கூடிய நோய்கள். அதாவது இவை அனைத்துமே இப்போ ஆட்டோசோம், ஆட்டோசோம்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு 46 குரோமோசோம் மொத்தமாக இருக்குல்ல, அதில் முதல்ல உள்ள 44 ஆட்டோசோம். இந்த 44 குரோமோசோமில் உள்ள ஜீன்களில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு ஓங்கு ஜீன் ஒடுங்கு ஜீனாக மாறும்போது இந்த 3 நோய்கள் ஏற்படுகிறது. ஒடுங்கு ஜீன் ஆனாதான் இந்த 3 நோய்களும் ஏற்படும். ஓங்கு ஜீனாலேயே ஏற்படக்கூடியது ஹண்டிங்டன் கோரியா அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா குரோமோசோம் எண்ணிக்கையில் குறைவது,
நம்ம அதில் என்ன பார்க்குறோம், 46 இயல்பானது சாதாரணமானது 46. 46ல 44 உடல் குரோமோசோம் இருக்கு பார்த்தீங்களா. 44னா எத்தனை ஜோடி, 22 ஜோடி. அப்போது முதல்ல ஃபஸ்ட் ஜோடி 2, ரெண்டாவது 2, மூணாவது 2, நாலாவது 2, அப்படி இருக்குது. அதில் பாருங்க, 13வது ஜோடியில் 2 இருக்கணும், 3 இருந்தால், 3 இருந்தால் ஆட்டோசோம் அந்த குறிப்பிட்ட நபருக்கு 44 இருக்குமா 45 இருக்குமா, 45. அப்போது அது பட்டாவ் சிண்ட்ரோம், 13 ட்ரைசோமி. 13வது ஜோடி 2 இருக்கணும், ஆனால் 3 இருக்கிறது 13 ட்ரைசோமி. 21வது ஜோடியில் 22 ஜோடி தான் ஆட்டோசோம் உண்டு, அதில் 21வது ஜோடியில் 2க்கு பதிலாக 3 இருந்தால் டவுன் சிண்ட்ரோம் அல்லது 21 ட்ரைசோமி அப்படின்னு பேர். இது உடல் குரோமோசோம் சார்ந்தது, ஆட்டோசோம் சார்ந்தது. கடைசியாக ஒரு ஜோடி தான் உண்டு ஆலோசோம், XX அல்லது XY. அதில் ஒன்று கூடுதலோ குறவோ இருந்தால் அது பால் குரோமோசோம் சார்ந்த குறைபாடுகள். இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் கண்டிப்பாக. இப்போதைக்கு இந்த 4 நோய்களையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்கணும். அதில் மெண்டீலியன் டிஸார்டரில் தலசீமியா, ஃபீனல் கிட்டனூரியா, அல்பினிசம், ஹண்டிங்கன் கோரியா இவ்வளோத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கணும். அவ்வளோ அடுத்தது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதில் ஒவ்வொன்றா நமக்கு பார்ப்போம். இப்போது முதல் நோயை பற்றி பார்ப்போம், ஜெனட்டிக் டிஸார்டரில் தலசீமியா. இதை நான் முதல்ல சொல்லியிருந்தேன், ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கணும். இது ஆட்டோசோம், ஆட்டோசோம் அப்படின்னு சொல்லும்போது மொத்த குரோமோசோம்களில் முதல்ல உள்ள 44 அதாவது 22 ஜோடி அதில் இருக்கக்கூடிய ஒரு டாமினன்ட் ஜீன் அல்லது ரெண்டு டாமினன்ட் ஜீன் திடீர் மாற்றமடைந்து ஒடுங்கு ஜீனாக, ரிசஸிவ் ஜீனாக மாறுறதுனால ஏற்படக்கூடிய நோய் அப்படிங்கிறத தெரியணும். ஆட்டோசோமல் ரிசஸிவ் ஜீன் டிசீஸ் அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆக்சுவலாக இந்த டிசீஸ் என்ன அப்படின்னு கேட்டால் அனீமியா ஏற்படுகிறது. அனீமியான்னா என்ன, இரத்த சோகை. அப்படின்னா என்ன, உடம்புல இரத்தம் குறைவாகுது. பொதுவாக இரத்தத்துக்கு அளவெல்லாம் குறையாது. பொதுவாக எல்லாருக்கும் ஒரு வளர்ந்த மனிதருக்கு 5 முதல் 6 லிட்டர் பிளட் இருக்கும், அது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம இரத்தம் குறைவாக இருக்கு, ரொம்ப அனீமிக்காக இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இரத்தத்தில் ஹீமோக்ளோபினின் அளவு குறைவாக இருக்கும், இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும். இதை கூட உங்களுக்கு தெரியும், அதாவது எல்லாமே நம்ம உடம்புல குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்கணும், குறிப்பிட்ட எண்ணிக்கை இருக்கணும், ஆப்டிமம் லெவல் இருக்கணும். நமக்கு 1 கியூபிக் மில்லி லிட்டர் இரத்தத்தில் குறிப்பிட்ட அளவு RBC இரத்த சிவப்பணுக்கள் இருக்க வேண்டும், குறிப்பிட்ட அளவு இரத்த வெள்ளை அணுக்கள் இருக்க வேண்டும். அப்போ இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் குறைந்தால் ஏற்படுவது இரத்த சோகை அல்லது அனீமியா. இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையில் அதிகரிக்கக்கூடாது, அதிகரித்தால் அதுக்கு பேர் பாலிசைத்தீமியா, அதுவும் பாதிப்பு தான். இப்போ இரத்த சிவப்பணுக்கள் குறைஞ்சாலும் பாதிப்பு, அதிகரித்தாலும் பாதிப்பு. அதே மாதிரி தான் இரத்த வெள்ளை அணுக்கள், நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ளது அது, அது குறைஞ்சு போச்சுன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சு போயிடும், அதிகரித்தா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்காது, அதுவும் பிரச்சனை, லியூக்கீமியா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதனால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தான் நமக்கு இங்கே இருக்கணும். அப்போ இது ஒரு இரத்த சிதைவு நோய் அல்லது அனீமியா நோய் அப்படின்னு சொல்கிறோம், இரத்த சோகை. அப்போ இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைகிறது. இப்போ இரத்த சிவப்பணுக்கள் இரத்த வெள்ளை அணுக்களை எல்லாம் உருவாக்குவது நம்முடைய உடம்புல யார் அப்படின்னு கேட்டால் போன் மேரோ அல்லது எலும்பு மஜ்ஜை. இந்த இரத்த சிவப்பணுக்களில் தான் ஹீமோக்ளோபின் இருக்கிறது. இந்த ஹீமோக்ளோபினுக்கு ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின்ல ஹீம் குளோபின் ரெண்டு பார்ட். ஹீம் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு இரும்பு, இரும்பு அயன் பிக்மெண்ட், அது இரும்பு ஒரு ரவுண்ட். இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த ரவுண்டாக போட்டிருக்கல, இது ஹீம் அல்லது இரும்புன்னு வச்சுக்கோங்க. அதில் 4 சங்கிலிகள் தொங்குது பாருங்க, ஆல்பா சங்கிலி, பீட்டா சங்கிலி, ஆல்பா சங்கிலி, பீட்டா சங்கிலி. ஆக இந்த 4 சங்கிலியில் 2 சங்கிலி ஆல்பா, 2 பீட்டா. இந்த இவ்வளவும் சேர்ந்தாதான் இது ஒரு ஹீமோக்ளோபின் மாலிக்குள், ஹீமோக்ளோபின் ஒரு அயன், 4 சங்கிலிகள் அதில் 2 ஆல்பா சங்கிலி, 2 பீட்டா சங்கிலி. இப்போ இந்த 2 ஆல்பா சங்கிலிகள் இருக்கு பார்த்தீங்களா, ஆல்பா சங்கிலிகள், இந்த ஆல்பா சங்கிலிகளை இருக்கா இல்லையா,
அப்படின்னு தீர்மானிப்பது ரெண்டு ஜீன்கள், HbA1 HbA2 ஹீமோக்ளோபின், ஹெச்பின்னு HbA1 HbA2 இந்த ரெண்டு ஜீன்கள் தான் இந்த ரெண்டு ஆல்ஃபா செயின்களை உருவாக்குறது, ஆல்ஃபா மூலக்கூறுகளை உருவாக்குவது. HbA1 HbA2 என்ற இரண்டு ஓங்கு ஜீன்கள், டூ டாமினன்ட் ஜீன்ஸ், HbA1 HbA2 ஆர் த டூ டாமினன்ட் ஜீன்ஸ் விச் ப்ரொடியூஸ் த ஆல்ஃபா மாலிகூல்ஸ் இன் ஹீமோக்ளோபின். இப்போ ஹீமோக்ளோபின்ல இருக்கக்கூடிய ஆல்ஃபா மாலிக் மூலக்கூறுகளை உருவாக்குவது HbA1 HbA2 என்ற ஓங்கு ஜீன்கள். இந்த ஓங்கு ஜீன்கள் எங்க இருக்கு பாருங்க, 16th குரோமோசோம்ல இருக்கு. 16th குரோமோசோம் ஆட்டோசோமா அலோசோமா? ஆட்டோசோம் தான், 16th ஜோடியில் இருக்கு. அப்போ 16னா 22 வரை ஆட்டோசோம், 23rd ஜோடி தான் செக்ஸ் குரோமோசோம். அப்போ இது ஆட்டோசோம் சார்ந்தது ஓங்கு ஜீன்கள். இந்த கேபிட்டல் A1 கேபிட்டல் A2 இருக்கும் வரை ஆல்ஃபா மூலக்கூறுகள் உருவாகும், ஹீமோக்ளோபின் உருவாகும், இரத்த சிவப்பு நல்லா இருக்கும். இப்போ இந்த ஜீன்கள் இந்த இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜீன்கள் திடீர் மாற்றம் அடைந்து, கேபிட்டல் ஏ திடீர் மாற்றம் அடைந்து ஒடுங்கி விடும், சிலப்போ ஸ்மால் ஏயா மாறுது, திடீர் மாற்றம் அடைந்து விடுகிறது. திடீர் மாற்றம் அடைந்தால் இவற்றிற்கு ஆல்பா மூலக்கூறுகளை உருவாக்க முடியாது. ஆல்பா மூலக்கூறுகள் இல்லை அப்படின்னா, பீட்டா மூலக்கூறுகள் மட்டும் இருந்துனா ஒரு ஹீமோக்ளோபினை நல்ல முறையில் உருவாக்க முடியாது. அப்போ அங்கே ஹீமோக்ளோபின் இல்லைன்னா இரத்த சிவப்பணு ஒழுங்காக இல்லை, இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைகிறது, இதனால் இரத்த சோகை தலசீமியா ஆல்ஃபா வகை தலசீமியா ஏற்படுகிறது. இப்போ இந்த ஆல்ஃபா வகை தலசீமியாவை தலசீமியா மைனர் அப்படின்னு சொல்லுவோம், மைனர். இங்கே பாருங்க, இந்த பீட்டா மூலக்கூறுகளுக்கு காரணமான ஜீன் HBB, இங்கே ரெண்டு ஜீன் கிடையாது, ஒரே ஒரு ஜீன் தான், சிங்கிள் ஜீன். இந்த ஆல்ஃபாவுக்கு ரெண்டு ஜீன் இருக்குது, இங்கே ஒரு சிங்கிள் ஜீன் தான். அது எத்தனாவது ஜோடியில் ஆட்டோசோமில் இருக்கு பாருங்க, 11, எனவே அது ஆட்டோசோம். இந்த ஜீன் திடீர் மாற்றம் அடைந்து விட்டால் எது உண்டாகாது, பீட்டா மூலக்கூறுகள் உருவாகாது. பீட்டா மூலக்கூறுகள் உருவாகலைன்னா தலசீமியா ஏற்படுகிறது. இப்போ இந்த தலசீமியாவுக்கு பீட்டா தலசீமியா அல்லது தலசீமியா மேஜர், அதை கண்டுபிடிச்ச ஒரு கூலி, அதனால கூலிஸ் தலசீமியா அப்படின்னு மூன்று பெயர்கள் அதுக்கு இருக்குது, சரியா? அப்போ இதில் திரும்ப நம்ம இங்கே பாருங்களா, HBA HBA, இந்த A1 A2 நம்ம போடலை, AA போட்டிருக்கேன். அப்போ இது ரெண்டும் ஓங்கு ஜீன், கேபிட்டல் ஓங்கு ஜீன். இந்த ஓங்கு ஜீன் இருக்கும் பட்சத்தில் ஆல்ஃபாயும் உண்டாகும் பீட்டாயும் உண்டாகும், அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஹோமோசைகஸ் நார்மல் டாமினேட், அந்த ஆடு தலசீமியா இல்லாதவர், இந்த நோயே இல்லாதவர். இப்போ பாருங்க, அடுத்து ஒரு ஜீன் திடீர் மாற்றம் அடைந்தது, ரிசசிவாக மாறி இருக்கு, ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட் ஒன்று இருக்கு, அதனால இவருக்கு பாதிப்பு அதிகமாக இல்லை, ஆனால் அந்த ஜீன் உள்ள இருக்கு, இருந்துன்னா கொஞ்சம் பாதிப்பு உண்டாவிருக்கு, அதுதான் தலசீமியா மைனர் அப்படிங்கிறது. அவருக்கு A1 அல்லது A2 என்ன இருக்கு, ரிசசிவாக மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே ரிசசிவாக மாறும் பட்சத்தில் ஹோமோசைகஸ் ரிசசிவ், அவருக்கு தலசீமியா பீட்டா வருது அல்லது தலசீமியா மேஜர் வருது, கூலிஸ் தலசீமியா அப்படின்னு சொல்கிறோம். இது சற்று கடினமானது, என்னாகுதுன்னா இரத்த சிவப்பணுக்கள் முற்றிலும் சிதைந்து விடுகிறது. ஹீமோலைசிஸ், லைசிஸ் என்றால் சிதைதல், இரத்த சிவப்பணுக்கள் சிதையும், ஆர்பிசியினுடைய புறச்சவ்வு கிழிந்து விடும், அழிந்து விடும். அதனால ஆர்பிசி அழியும் பட்சத்தில் ஆர்பிசியின் எண்ணிக்கை, இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை குறைந்து அனீமியா அல்லது இரத்த சோகை ஏற்படும் இவர்களுக்கு. ஹெப்பாட்டோமெகலி, ஹெப்பாட்டோமெகலி என்றால் கல்லீரல் வீக்கம், ஹெப்பாட்டம் அப்படின்னா கல்லீரல், மெகலி மெகலினா வீக்கம், ஸ்பிளீனோமெகலி ஸ்பிளீன் அப்படின்னா மண்ணீரல், மண்ணீரல் வீக்கம், கல்லீரல் வீக்கம் மண்ணீரல் வீக்கம் போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது தலசீமியா மேஜர்னால பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ தலசீமியா அப்படிங்கிறது ஒடுங்கு ஜீனால், ஆட்டோசோம் ஒடுங்கு ஜீனால் ஏற்படுவது இந்த தலசீமியா. இது ஒரு இரத்த சோகை நோயாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இதுதான் தலசீமியா. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபினைல் கிச்சன் ஊரியா அப்படிங்கிறத பார்ப்போம். மெண்டீரியன் ஜெனட்டிக் டிஸார்டரில் செகண்ட் டிசீஸாக பார்க்க போகிறது ஃபீனைல் கிச்சனூரியா.
இந்த ஃபீனைல் கீட்டோனூரியா அப்படின்னு சொன்னா என்னன்னு பாருங்க. ஆட்டோசோமல் ரிசெசிவ் டிஸார்டர், இங்கேயும் ஆட்டோசோம் டாமினன்ட் ஓங்கு ஜீனா இருக்கணும், அது மியூட்டேஷன்ல ஒடுங்கு ஜீனா மாறுறதுனால ஏற்படக்கூடிய நோய். ஆக்சுவலா இத ஃபினைல் அலனைன் வளர்சிதை மாற்ற பிறவி குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்றோம். இன்பான் அலர் ஆஃப் ஃபினைல் அலனின் மெட்டபாலிசம், ஃபினைல் அலனின் மெட்டபாலிசம் அப்படின்னா ஒரு ரியாக்ஷன் உடம்புல, உடம்புலயும் கல்லீரல், கல்லீரல் லிவர் இருக்கு இல்லையா, லிவர்ல யூரின் ஃபார்மேஷன் அதாவது சிறுநீர் கழிவு உருவாக்கம். கழிவு உருவாக்கம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டாக்கி லிவர்ல தான், கல்லீரல்ல தான் உண்டாகும். அதாவது செல்கள்ல உருவாக்கக்கூடிய அமோனியா ரத்தத்திலிருந்து லிவருக்கு வரும், லிவர்ல வந்து அங்க என்ன நடக்கும்னா அமோனியா யூரிக் அமிலமா மாறி திரும்ப யூரியாவா மாறக்கூடிய நிகழ்வு எங்க நடக்கும் அப்படின்னு கேட்டா கல்லீரல்ல நடக்கும், லிவர்ல நடக்கும். அப்ப லிவர்ல நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷனை போட்டிருக்கோம் பாத்துங்க, ஃபினைல் அலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் எதா மாறணும், தைரோசின் என்றதா என்ற பொருளாக மாற வேண்டும். சோ ஃபினைல் அலனின் ஷுட் பி கன்வெர்டட் இன்டு தைரோசின். அப்படி மாத்துறது எது, ஃபினைல் அலனினை தைரோசின் மாத்தக்கூடியது ஒரு நொதி, ஒரு என்சைம், த என்சைம் விச் ஹெல்ப் for the conversion of phenyl alanine into tyrosine is phenyl alanine hydroxylase. அப்போ phenyl alanine tyrosine மாற்றக்கூடிய நொதியின் பெயர் என்ன, phenyl alanine hydroxylase. அது ஒரு நொதி அப்படினு சொல்லும்போது it's an enzyme, enzyme is always a protein. அப்ப enzyme ஒரு நொதி என்பது ஒரு புரதம் தான். அப்ப phenyl alanine hydroxylase என்பது ஒரு புரதம், ஒரு புரதத்தை ஒரு நொதியை உருவாக்குவது எது, ஒரு ஜீன். அந்த ஜீன் எதுனா ஓங்கு ஜீன், எந்த ஜீன், பிஏஹெச் ஜீன். பிஏஹெச் ஜீன்னா ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் ஜீன் அப்படின்னு பேர். இந்த ஜீன் எங்க இருக்கு, 12th குரோமோசோம்ல இருக்கு. அப்ப அது கண்டிப்பா ஆட்டோசோம். அப்போ 12th குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பிஏஹெச் ஓங்கு ஜீன் எதை உண்டாக்கும்னா ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் என்ற நொதியை உருவாக்கும். அந்த நொதி என்ன பண்ணும், ஃபினைல் அலனினை தைரோசினா மாத்தும், எங்க கல்லீரல்ல. இப்ப தைரோசின் அடுத்த நிலைகளுக்கு போய் அது யூரியாவா மாறும், சிறுநீரா மாறும். இப்போ இந்த 12th குரோமோசோம்ல இருக்கக்கூடிய பிஏஹெச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓங்கு ஜீன் இருக்கே, டாமினன்ட் ஜீன், தட் அண்டர்கோஸ் மியூட்டேஷன். அது என்ன ஆகுதுன்னா திடீர் மாற்றம் அடைஞ்சது, மாறும்போது இந்த ஜீன் மாறுகிறது, பிஏஹெச் ஜீன் ஒடுங்கு ஜீனா மாறுது. சோ தட் டாமினன்ட் ஜீன் will be converted into a recessive gene. இப்ப இது recessive ஜீனா மாறும்போது இந்த என்சைம் உண்டாகாது, எந்த என்சைம், ஃபினைல் அலனின் ஹைட்ராக்சிலேஸ் உண்டாகாது. இந்த என்சைம் இல்லைன்னா ஃபினைல் அலனின் டைரோசினா மாறாது. அப்ப ஃபினைல் அலனின் will be accumulated in the liver. லிவர்ல எது கூடிட்டே வரும், ஃபினைல் அலனின். ஏன் கூடுது, ஃபினைல் அலனினை டைரோசினா மாத்துறதுக்குள்ள என்சைம் இல்ல, ஏன் என்சைம் இல்ல, அந்த ஜீன் அதை உண்டாக்குற ஜீன் காணாம போயிடுச்சு, ஒடுங்கு ஜீனா மாறிடுச்சு. இப்ப ரிசஸிவ் ஜீனா மாறினதுனால இந்த என்சைம் அங்க இல்ல, இந்த என்சைம் இல்லாததுனால ஃபினைல் அலனின் will be accumulated. ஃபினைல் அலனின் லிவர்ல கல்லீரல்ல கூடிக்கிட்டே வருது. இந்த ஃபினைல் அலனின் என்ன பண்ணும் அப்படின்னா கூடிட்டு ஃபினைல் பைருவிக் ஆசிட்டா மாறி சிறுநீருக்கு கூட வெளியே போகும், யூரின்க்கு கூட வெளியே வரும். இப்ப யூரின்ல யூரியா வரணுமே தவிர ஃபினைல் பைருவிக் ஆசிட் வரக்கூடாது, ஆனா வருது. ஏன் வருது, அதை கன்வெர்ட் பண்றதுக்கு, அதாவது ஃபினைல் அலனினை கன்வெர்ட் பண்றதுக்கு என்சைம் இல்ல. ஏன் என்சைம் இல்ல, அதை உண்டாக்க ஜீன் இல்ல, ஜீன் எங்க போச்சு, திடீர் மாற்றம் அடைஞ்சு போச்சு. அப்ப இது ஒரு டிசீஸ். இந்த டிசீஸுக்கு சிம்டம்ஸ் என்ன, ரொம்ப முக்கியமா சிவியர் மெண்டல் ரிட்டார்டேஷன், மூல வளர்ச்சி இல்லாம இருக்கும் இந்த குழந்தைகள், மூளை குறைபாட்டு, தீவிர மூளை குறைபாட்டு நோய் அப்படின்னு சொல்லலாங்க. தென் ஸ்கின் அண்ட் ஹேர் லைட் பிக்மெண்டேஷன், அதாவது தோலையும் சரி முடியிலையும் சரி லைட் பிக்மெண்டேஷன் இருக்கும், அதாவது முடி டார்க்கா இருக்காது, கருப்பா இருக்காது, செம்பட்டை அடிச்ச மாதிரி பொன்னிற மாதிரி இருக்கக்கூடியது. தோல் முடிகளில் குறைவான நிறமிகள் காணப்படும் இந்த குழந்தைங்க தீவிர மூளை குறைபாட்டு நோய், மூளை வளர்ச்சி இல்லாமலே இருப்பார்கள். இதுதான் இந்த ஃபினைல் கீட்டோனூரியா, இது பிறவியிலேயே ஏற்படக்கூடிய ஒரு நோய் அப்படின்னு நம்ம இங்க கொடுத்துருக்கு. இன்பான் அலர், தட் மீன்ஸ்
பிறவி குறைபாட்டு நோய். எதனால ஏற்படுது? ஒரு ஜீன் திடீர் மாற்றம் அடைஞ்சதுனால ஏற்படக்கூடியது. அப்ப இதுதான் ஃபினைல் கீட்டனூரியா. இப்போ மூணாவது நோய் பார்க்கலாம், நிறமி குறைபாட்டு நோய் அல்லது அல்பினிசம். அல்பினிசம் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம நிறமி நிறமி அப்படின்னு சொல்லும்போது தோல், கண்ணில் ஐரிஸ், கண்ணில் ஐரிஸ்னா என்ன, கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழி, அதை தான் ஐரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தோல் போன்ற இடங்களில் நிறம், நிறம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா பிளாக் கலராக தான் நம்ம நிறம் அப்படின்னு சொல்கிறோம், சரியா? இப்போ அந்த வகையில் உலகில் நல்ல நிறமாக இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டால் நீக்ரூஸ் தான், ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க, அதை தான் நம்ம நிறம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ தோலில் நமக்கு கருப்பு நிறத்தை தரக்கூடிய ஒரு துகளின் பெயர் மெலானின் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். மெலானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் உங்களுக்கு தெரியும். இப்போ முடியா கருப்பா இருக்கு, மெலானின் துகள்கள் அதில் இருக்கிறது. மெலனோசைட்டுகள் என்பது என்ன? மெலானின் துகள்கள் அடங்கிய செல்கள் மெலனோசைட்டுகள் எனப்படும். இப்போ உதாரணத்தை பாருங்களேன், இது தோலின் மேல் பகுதின்னு வைங்க, இந்த இருக்கு, இதெல்லாம் மெலனோசைட்டுகள். இப்ப மெலனோசைட்டுகள் இருந்ததும் தோல் கருப்பா இருக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எப்போ இந்த மெலனோசைட்டுகள்ல மெலானின் துகள்கள் நிறையுதோ, உருவாகி அது ஃபுல்லா நிறையணும், நிறைஞ்சா அந்த தோல் கருப்பா மாறிடும், முடி கருப்பா மாறிடும். இப்படி இல்லாத பட்சத்தில் அப்போ இந்த மெலானின் துகள்கள் யாருக்கு இருக்கு? நல்ல கருப்பா இருக்கிறவங்களுக்கு மெலானின் துகள்கள் நிறைய இருக்கு. இப்போ நமக்கெல்லாம் சுமாரா மெலானின் துகள்கள் நமக்கு இருக்கு, ஆனா வெள்ளக்காரங்க பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மெலானின் துகள்களின் எண்ணிக்கை மிக 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 குறைவு, அதனால அவங்கள அல்பினோக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஊர்களிலேயே வெள்ளக்காரங்களா இருக்க மாட்டாங்க, நம்மள மாதிரி ஸ்கின் கலர் இருப்பான் இருக்கும், ஆனா திடீர்னு உடம்புல அங்கங்க ரவுண்ட் ரவுண்டா வெள்ளை வெள்ளையா இருக்கும், அல்லது மொத்த உடம்புமே வெள்ளையா மாறி இருப்பாங்க, ஆனா வெள்ளக்காரங்க கிடையாது. அப்போ தோல்ல இருக்கக்கூடிய நிறமிகள் அதாவது மெலானின் துகள்கள் முற்றிலும் இல்லாம போறதுதான் அதுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் தோல் நிறமா இருக்கு, மெலானின் துகள்கள் எப்படி உண்டாகுது, ஏன் மெலனோசைட்டுகளுக்குள்ள மெலானின் நிறையுது, எப்படி கருப்பா மாறுது, ஏன் இல்லை அப்படிங்கறத பார்த்தா ரொம்ப தெளிவா தெரியும். இந்த மெலானின் துகள்கள் எதிலிருந்து உருவாகிறது அப்படின்னு கேட்டா 3,4 டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனின், அதுதான் டோபா அப்படின்னு சொல்லிடும் பார்த்துருங்க. 3,4 டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனின் இது மெலானின் துகளாக மாறுகிறது. அந்த மெலானின் துகளாக மாற்றுவது எது? டைரோசினேஸ் என்ற நொதி. திரும்பவும் நொதி, இந்த நொதி ஒரு புரதம், இதை உருவாக்குவது ஒரு ஓங்குஜீன். அந்த ஓங்குஜீன் என்னது? திடீர் மாற்றத்தினால் ஒடுங்கு ஜீனாக மாறுகிறது. The dominant gene which is responsible for the production of enzyme tyrosinase get mutated. அது மியூட்டேட் ஆகுறதுனால tyrosinase will not be produced. இந்த என்சைம் உண்டாகாது. இந்த என்சைம் இல்லைன்னா 3,4 டைஹைட்ராக்சி ஃபினைல் அலனின் டோபா மெலானினாக மாறாது. அப்ப இந்த ஆட்களுக்கு என்ன இருக்காது? கருப்பு துகள்கள் உடம்புல இருக்காது, மெலானோசைட்டுகள்ல மெலானின் நிறையாது, உடம்பு கருப்பா மாறாது, வெள்ளையா மாற தொடங்கும். அதான் வளர்சிதை மாற்ற பிறவி குறைபாட்டு நோய், இன்பான் எரர் ஆஃப் மெட்டபாலிசம். என்ன மெட்டபாலிசம்? இந்த ஃபினைல் அலனின் 3,4 டோபா மெட்டபாலிசம், லேக் ஆஃப் மெலானின் பிக்மெண்டேஷன், அதாவது மெலானின் உடம்புல இருக்காது, கலரா வெள்ளையா மாறிட்டே இருக்கும். இப்ப இவங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்கின்ன பிளாக்கா இருக்காது, வெள்ளையா மாற தொடங்கும். அது மாதிரி ஹயர்ஸும் கலர் மாறும், கண்ணுக்கு ஐரிஸுக்கு கலரும் மாறும். இவங்க போட்டோபோபிக்கா இருப்பாங்க, ஒளி கூச்சமுடையவர்களாக, லைட்ட நேரம் அவங்களுக்கு பார்க்க முடியாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும். இதுதான் மூன்றாவது நோய் அல்லது அல்பினிசம், வளர்சிதை மாற்ற குறைபாட்டு நோய், இன்போர்ன் எரர் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படிங்கிறது. இனி இந்த மூணும் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம், மூணு தலசீமியா பார்த்தோம், ஒண்ணு ரெண்டாவது பார்த்தது என்னது ஃபினைல் கீட்டன் உரியா பார்த்தோம், மூணாவது அல்பினிசம். இந்த மூணுமே ஆட்டோசோமல் ரிசசிவ் ஜீனால ஏற்பட்ட குறைபாடுகள். இனி பார்க்கறது ஆட்டோசோமல் டாமினன்ட் ஜீன், ஓங்கு ஜீனால் ஏற்படக்கூடிய ஒற்ற நோய் இதுதான் ஹண்டிங்டன் கோரியா. அதை பார்ப்போம். ஹண்டிங்டன் கோரியா, ஹண்டிங்டன் கோரியா அப்படின்னு சொல்லக்கூடியது. So this is the only disease which is caused by a dominant gene.
ஓம்பிஜீனால் ஏற்படக்கூடிய ஒற்றை வியாதி இது மட்டும்தான், ஹண்டிங்டன் கோரியா அல்லது ஹண்டிங்டன் கோரியா. இட்ஸ் அ ஃபேட்டல் டிசீஸ். ஃபேட்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? மரணத்தில் முடியக்கூடிய நோய் இது. இதுக்கு மாற்று வழியே இல்லை, குணமாக முடியாத நோய். இட் இஸ் இன்க்யூரபிள். குணமாகும் அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம், மரணத்தில் தான் முடியும். பிகாஸ் தட் இஸ் காஸ் பை எ லீதல் ஜீன். லீதல் அப்படின்னா கொல்லி ஜீன். பார்த்தீங்களா, அந்த ஜீனே கொல்லுறது தான். அந்த ஜீன் யார்கிட்ட இருக்கோ அது அந்தளவு கொன்னே தீர்க்கும் கண்டிப்பாக, அதில் எந்த டவுட்டும் இல்லை. அதனால லீதல் ஜீன், அந்த ஜீன் எங்கே இருக்குன்னு பாருங்க. இந்த ஓங்கு ஜீன் நாலாவது குரோமோசோமில் இருக்கும். எல்லாருக்கும் இருக்குமா? இருக்காது. யாருக்கு வருதோ அவங்களுக்கு மட்டும் நான்காவது குரோமோசோமில் இருக்கக்கூடிய ஒரு லீதல் ஜீன், ஓங்கு ஜீன் அல்லது கொல்லி ஜீன். இந்த ஜீனினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய்க்கு பேர் தான் ஹண்டிங்டன் கோரியா. பொதுவாக இந்த நோய் தொடங்குறதே 35 வயசுக்கு பிறகு தான், அதுக்கு முன்னாடி தொடங்காது. 35 பிறகு 40 வயதுக்கு உள்ளாடி இந்த நோய் வரும். இப்போ பொதுவாக இந்த நோய் ஒரு மனநோய் பார்த்துட்டுங்க, மனநோய். ஆக்சுவலாக உடம்புல நோயை விட இது மனநோய். அப்போது 35 வயசு வரை நல்லா இருப்பாங்க, அதுக்கு பிறகு இந்த நோய் வந்து ஒரு 4-5 வருஷம் மனநோயால் இருந்து இறந்து போயிடுவாங்க. லீதல் ஜீன், கொல்லி ஜீன், அதனால் இறந்து போயிடுவாங்க. அதனால் தெரியாதவங்க இதை பற்றி, இந்த நோயை பற்றி, இது ஒரு மரபியல் கோளாறு அப்படின்னு தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆள் இதுவரை நல்லா இருந்தார், இது ஏன் இப்போ வந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரங்க பசியை வச்சு போட்டாங்க, சீவனை செய்தாங்க, இப்படி பலவிதமான என்ன அவேர்னஸ் இல்லாததுனால, நோயை பற்றி உள்ள ஒரு அவேர்னஸ் இல்லாததுனால பலவிதமான என்ன சொல்கிறது, மூடநம்பிக்கை தான், மூடநம்பிக்கையை ஏற்படுத்தும். ஏன்னா இது வந்திருக்கிறது ஜீன்னால், கொல்லி ஜீன்னால் வந்திருக்கும். ஆனால் அடுத்த வீட்டுக்காரன் பேரை எடுத்துக்கிட்டு போவான், அவன் அது சேவனை செய்து போட்டான் அதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது ஒரு கொல்லி ஜீனால் ஏற்படக்கூடிய ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். இப்போது தொடங்கும் போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பாருங்கள். அன்கண்ட்ரோல்டு ஜெர்க்கிங் ஆஃப் த பாடி டியூ டு இன்வாலண்டரி ட்விச்சிங் ஆஃப் வாலண்டரி மசில்ஸ். அடக்க முடியாத ஒரு வகை கைகால் உதறல் ஏற்படும். அதாவது வாலண்டரி மசில்ஸ் இருக்கு இல்லையா, மசில் எப்போவுமே நடுங்கி கொண்டிருக்கும், விரையல் உருவாகும். இது கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா முடியாது. இப்போ அந்த விரையல் வர்றது அல்லது இது ஒரு முக்கியமான சிம்டம் அப்படின்னு பாருங்கள். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், லீட் டு ப்ராக்ரெசிவ் டீஜெனரேஷன் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மூளை பாதிக்கப்படும், தண்டுவடம் பாதிக்கப்படும். இப்போ மூளை பாதிக்கப்பட்டனாகி போச்சு எல்லாம். மூளை தான் நமக்கு புத்தி, கூர்மை, அறிவு எல்லாத்துக்கும் தேவை. இப்போ மூளையினுடைய செல்கள் அழியும் போது பார்த்தீங்களா, ஃபிசிக்கல் டீட்யூரேஷன் அப்படி மென்டல், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மூளையும் உடலும் செயலிழக்கிறது. அதனால புத்தி கூர்மை சீரழிவு, இன்டலெக்சுவல் ஃபேக்கல்டி அப்படின்னு சொல்றது புத்தி கூர்மை சீரோ, இன்டெலிஜென்ட் இல்லாமல் இருக்கிறது. டிப்ரெஷன், மூளை சோர்வு, சோர்வு. அடுத்தது ஹாலுசினேஷன் என்றால் வெளி உலகில் பறப்பது போன்ற ஒரு பிரமை. அதாவது நம்ம இப்போ படுத்து கிடந்துட்டு எங்கேயோ பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல், தட் இஸ் கால்ட் ஹாலுசினேஷன். இதுதான் மனநோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. தென் டெலூஷன், ஒரு வகையான மயக்கம். அப்போ இதெல்லாம் இதனுடைய அறிகுறிகள். அப்போது இந்த அறிகுறி வந்தனாலும் அப்போ பார்த்ததுல எனக்கு கிளியராக தெரியுது, மூளை புத்தி கூர்மை சீரழிவு, மூளை சோர்வு, பயம், வெளி உலகில் பரப்புறது, அத்தனையும் மன ரீதியான சைக்கலாஜிக்கல் பிரச்சனைகள் இல்லையா. அப்போ இதனால் அவங்க கடைசியாக இறந்து போகிறாங்க. ஏன்னா லீதல் ஜீன் இருக்கிறதுனால ஃபிசிக்கலாகவும் உடம்பு ரீதியாகவும் பாதிப்பு ஏற்பட்டு இறந்து போயிடுவாங்க. இது நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குணப்படுத்த முடியாத நோய், என்ன வந்தாலும் இதை குணப்படுத்த முடியாது, இன்க்யூரபிள் டிசீஸ் அப்படிங்கிறப்ப இதோட நமக்கு மெண்டிலியன் டிஸார்டர் முடியுது. இப்போ இனி நமக்கு குரோமோசோமல் பிரச்சனைனால் ஆட்டோசோமில் ஏற்படக்கூடியதுனா ரெண்டு சொன்னேன், 21 ட்ரைசோமி, பட்டாஸ் சின்ரோம் ரெண்டானு சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்தது கிளைன்ஃபெல்டர் சின்ரோம், டர்னர் சின்ரோம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.